PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. ஜெயலலிதாவை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வை பொய்யாக திரித்து பேசியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில நாளேட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த நேர்காணலில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பதிலளித்துள்ளார். அதில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவின் சேலை இழுக்கப்பட்டதாக கூறி திமுகவை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாட்ஸ்அப் வரலாற்றை படித்துவிட்டு பேசி வருவதாக விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்றும் அது ஜெயலலிதா நடத்திய நாடகம் என்றும் விமர்சித்த அவர் போயஸ் கார்டன் வீட்டில் ஜெயலலிதா இதற்காக முன்னதாகவே ஒத்திகை பார்த்ததாகவும் அப்போது உடனிருந்ததாக முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசர் சட்டப்பேரவையில் தெரிவித்தது அவை குறிப்பில் உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வை பொய்யாக திரித்து நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசியது வருந்தத்தக்கது என்றும் அவையை தவறாக வழிநடத்தும் வகையில் பேசியுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செந்தில் பாலாஜி விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்கவே விசாரணை அமைப்புகளை வைத்துள்ளதாக சாடினார். இதுபோன்ற கைதுகளை குற்ற விசாரணைகளாக பார்க்கவில்லை என்றும் அரசியல் விசாரணைகளாகவே பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கவனம் செலுத்தும் வகையில் பிரதமர் பேசி வருவது குறித்தும் அதிமுகவுக்கு பதிலாக பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக வர வாய்ப்புண்டா என்றும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் இது நகைச்சுவையான செய்தி என்றும் பிரதமருக்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழக பாஜகவை பற்றியும் எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.